கடந்த 39 வருஷமாக டபிள்யூடபிள்யூயில் ஒரு தடவை கூட மிஸ் ஆகாமல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிற ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராம் தான் பிரம்மாண்டமான ரெஸல்மேனியா. இந்த 39 வருட ரெஸல்மேனியாஸில் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில தருணங்களில் டபிள்யூடபிள்யூட ரெஸ்லர்ஸும் டபிள்யூடபிள்யூட ப்ரொடக்ஷன் டீமும் வேறு லெவலில் சொதப்பியிருக்காங்க. ரெஸ்லர்ஸ் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் தடுக்கி விழுறதுலேருந்து டேபிளை உடைக்க முடியாமல் திணறது, மேட்சோட எண்டிங்கை பாட்ச் பண்ணுறதுன்னு ரெஸல்மேனியாவில் வேறு லெவல் காமெடி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட தரமான சம்பவங்கள்ல இருந்து இருக்கிறதுலயே ரொம்ப காமெடியான 20 சம்பவங்களை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெஸல்மேனியா 13 மெயின் இவன் மேட்ச்ல அண்டர்டேக்கரும் சைக்கோ சிட்டும் ரெஸல் பண்ணாங்க. இது WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்சாவும் இருந்துச்சு. மேட்சோட ஒரு ஸ்பாட்ல சைக்கோ சிட் அண்டர்டேக்கரை ரிங்குக்கு வெளியே தள்ளி விட்டுருவாரு. வெளியே போன நம்ம தலைவர் அண்டர்டேக்கர் நீயும் வாடா வெளியேன்னு சிட்டோட காலை பிடிச்சு இழுப்பாரு. வர மறுத்த சைக்கோ சிட்டு நம்ம அண்டர்டேக்கரோட முகத்துல கிக் பண்ணுவாரு. பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கிக் அண்டர்டேக்கரோட முகத்துல பெரிய அளவுல கனெக்ட் ஆகியிருக்காது. ஆனா நம்ம நிறைய ஆடியன்ஸ் அன்னைக்கு விழுந்து விழுந்து சிரிச்சு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க. 2018 வருஷம் நடந்த ரெஸல்மேனியா 34 ஃபைனலா WWE ரசிகர்களுக்கு அண்டர்டேக்கரையும் ஜான்சினாவையும் ரெஸல்மேனியால ஒரு 1-on-1 மேட்ச்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பிரச்சனை என்ன அப்படின்னா WWE இந்த மேட்சை ரொம்பவே குறைவான நேரம் தான் நடத்தினாங்க. ஆனா அந்த குறைவான நேரத்திலேயே ஜான்சினாவும் அண்டர்டேக்கரும் வேற லெவல்ல ஒரு ஃபன்னி மூமெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட தலையில ஒரு பிக் பூட் கிக் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஜான்சினா அண்டர்டேக்கரோட கால் இருந்த திசையில இருந்து ரொம்பவே தூரம் தள்ளி நிப்பாரு. அந்த ஒரு கிக் ஜான்சினாவோட முகத்துல கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகி இருக்காது. ஆனா நம்ம தலைவன் ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கிக்கை செல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கிக்கு பட்ட மாதிரியே வேற லெவல்ல காமெடியா விழுந்திருப்பாரு. அண்டர்டேக்கரும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேட்சை அவங்களோட ஃப்ளோல கண்டினியூ பண்ணாரு. ரெஸல்மேனியா 38 நம்ம வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா பேட் மெக்காஃபியை தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா மெக்மேனும் ஆஸ்டின் தியரியும் ரிங்குக்குள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ராட்டில் ஸ்னேக் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோட என்ட்ரன்ஸ் மியூசிக் கேட்கும். கெத்தா ரிங்குக்குள்ள வந்த ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஸ்டின் தியரிக்கு ஒரு ஸ்டன்னரை போடுவாரு. ஸ்டன்னரை வாங்கின ஆஸ்டின் தியரி ஏலியன் லெவல்ல வேற மாதிரி அதை செல் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா ஸ்டோன் கோல்டு வின்ஸ் மெக்மேனுக்கு ஸ்டன்னர் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது தணறி போன தடுமாறின வின்ஸ் மெக்மேன் ரோப்ல ரொம்பவே ஆக்வேர்டா போய் மோதி சொதப்பி இருப்பாரு. அதுக்கப்புறமா ஸ்டோன் கோல்டு போட்ட ஸ்டன்னரும் பெரிய அளவுல வின்ஸ் மெக்மேனோட முகத்துல கனெக்ட் ஆகி இருக்காது. ஆனா வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்டன்னர் விழுந்த மாதிரி வேற லெவல்ல ஆக்டிங்க போட்டு காமெடி பண்ணிருப்பாரு. ரெஸல்மேனியா 5 WWE ட்ரம்ப் பிளாசா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துலதான் நடத்தினாங்க. யூஸ்வலா WWE ரெஸ்லர்ஸ் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் ரேம்ப் ரொம்பவே பிளாட்டா வழுக்கலான சர்ஃபேஸா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல WWE ஸ்டெப்ஸை வந்து என்ட்ரன்ஸ் பகுதியில யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு ரெஸ்லரும் படிக்கட்டு வழியா இறங்கி வர வேண்டி இருந்துச்சு. இந்த டைம்ல ரொம்பவே காமெடியான சம்பவம் நடந்துச்சு. ஒரே நாளில் 3 ரெஸ்லர்ஸ் ஒரே படிக்கட்டில் தடுக்கி விழ பார்த்தாங்க. மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ல இருந்து புஷ்வாக்கர்ஸ் வரைக்கும் நிறைய ரெஸ்லர்ஸ் ஒரே இடத்துல தடுக்கி விழ பார்த்தது லைவா பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு வேற லெவல் சிரிப்பை வர வச்சுது. ரெஸல்மேனியா 38 சார்லட் ஃப்ளேருக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இன்ரிங் அட்டையர் மால்ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவங்களோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்துச்சு. ராண்டா ரவுசி கூட நடந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல சார்லட் ஃப்ளேர் ரிங் போஸ்டிக்கு பக்கத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி அவங்களோட காஸ்டியூம் பயங்கரமா ஃபெயிலியர் ஆச்சுது. வீடியோல நாம அதை பிளர் போட்டு காமிச்சிருக்கோம். ரெஸல்மேனியால வந்து பாத்தீங்கன்னா WWE ஒரு பிளாக் ஸ்கிரீனை காமிச்சு இந்த ஒரு சொதப்பல மறைச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க. ரெஸல்மேனியா 37 பாதி ஆடியன்ஸை வச்சுதான் நடந்துச்சு. இந்த ரெஸல்மேனியால மாண்டி ரோஸும் டானா ப்ரூக்கும் அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுக்கும் போது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வேற லெவல் காமெடி நடந்திருந்துச்சு. மாண்டி ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்து வரும்போது என்ட்ரன்ஸ் ரேம்ப்ல வசமா வலிக்கு அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா என்னதான் அவங்க எலும்பி எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிருந்தாலும் லைவா பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் அதை அவங்களோட மொபைல் கேமராஸ்ல ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல யூடியூப்ல போட்டு பப்ளிஷ் பண்ணி வேற லெவல்ல சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 வருஷத்துல WWE ஆண்ட்ரே த ஜெயண்டோட பெயரை ஆண்ட்ரூ த ஜெயண்ட்னு மாத்தி வேற லெவல்ல காமெடி பண்ணியிருப்பாங்க. 2022 ரெஸல்மேனியா 38 நடந்துச்சு. இந்த ரெஸல்மேனியாவோட ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயலோட வின்னர் யாரு அப்படின்னா மேட் கேப் மாஸ் தான். ரெஸல்மேனியா 38 கிக் ஆஃப் ப்ரோக்ராம்ல மேட் கேப் மாஸுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவை கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல அவரோட நேமுக்கு மேல 2022 ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயல் வின்னர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஆண்ட்ரூ த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயல் அப்படின்னு WWE ப்ரொடக்ஷன் டீம் வேற லெவல்ல ஒரு காமெடியான எடிட்டிங் மிஸ்டேக்கை பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ரெஸல்மேனியா 34 ஒரு தரமான காமெடி சம்பவம்
நடந்துச்சு. ரெஸல்மேனியா 34ல ஏஜே ஸ்டைல்ஸ் ரெய்னிங் WWE சாம்பியனா அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்துருப்பாரு. ஆனா அவருக்கு பேருக்கு மேல WWE யூனிவர்சல் சாம்பியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. WWE சாம்பியனா யூனிவர்சல் சாம்பியன் ஒரு பெரிய கம்பெனியான WWE எடிட்டிங்ல மிஸ்டேக் பண்ணது ஒரு வேற லெவல் காமெடி சம்பவமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ரெஸல்மேனியா 16ஓட மெயின் இவெண்டா WWE ஆரம்பத்துல ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா WWE அதை ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்சா மாத்தி பிக்ஷோவையும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகியிருந்த மிக்ஃபோலியையும் ஆட் பண்ணி விட்டாங்க. ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆகியிருந்ததுனால மிக்ஃபோலி மேட்ச்ல பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம திணறிட்டு இருந்தாரு. குறிப்பிட்ட ஒரு ஸ்பாட்ல வெளியில அனௌன்ஸ் டேபிளுக்கு மேல ட்ரிபிள் ஹெச் இருப்பாரு. அந்த டைம்ல நம்ம மிக்ஃபோலி ட்ரிபிள் ஹெச் மேல ஒரு ஸ்பிளாஷ் அப்போட ட்ரை பண்ணி அதை கம்ப்ளீட்டா பாட்ச் பண்ணிடுவாரு. டேபிளுக்கு சென்டர் பகுதியில குதிக்காம சைடுல பாத்தீங்கன்னா அவர் அந்த ஸ்பிளாஷ போட்டு அவரோட உடல்லையும் பயங்கரமான இன்ஜுரிஸ் எனக்கு ஏற்பட்டுச்சு. இதுக்கு அப்புறமா தான் இன்னொரு காமெடி நடந்துச்சு. ட்ரிபிள் ஹெச்ஆல அந்த டேபிளை உடைக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு எல்போ டிராப்பை ராக்குக்கு போடுவாரு, டேபிள் உடையாது. அதுக்கப்புறமா பேரிகேட் மேல இருந்து ஒரு டைவிங் எல்போவை போட்டு தான் டேபிள் அன்னைக்கு ட்ரிபிள் ஹெச்ஆல பிரேக் பண்ண முடிஞ்சது. சான் மைக்கேல்ஸ் அவரோட ஆரம்ப காலங்கள்ல ரொம்பவே கோபப்படக்கூடிய ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு மோசமான ரெஸ்லரா தான் இருந்தாரு. குறிப்பா ரெஸல்மேனியா 11, 12, 14 இந்த 3 வருடங்கள்லயும் சான் மைக்கேல்ஸ் மேட்ச்க்கு நடுவுல கேமராமேன் மேல பயங்கரமா கோபப்படுறத பார்க்க முடியும். ரெஸல்மேனியா 11ஓட ஒரு மேட்ச்ல பிரெட் கார்ட்டுக்கு ரிங் போஸ்ட்ல இருந்து ஒரு மூவை போட்டுட்டு வெளியே ஜம்ப் பண்ண சான் மைக்கேல்ஸ் கேமராமேனை பார்த்து பயங்கரமா திட்டிருப்பாரு. காரணம் கேமராமேன் தவறான பொசிஷன்ல இருந்ததுதான். அதுக்கப்புறமா ரெஸல்மேனியா 12ல டீசலுக்கும் சான் மைக்கேல்ஸுக்குமான ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்ல வெளியில டைவ் பண்ண சான் மைக்கேல்ஸ் ஒரு ஜாப்பனீஸ் போட்டோகிராஃபர் மேல விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறமா சான் மைக்கேல்ஸ் பாவப்பட்ட அந்த போட்டோகிராஃபரை அங்கிருந்து தூக்கி எறிஞ்சி அவரை பயங்கரமா அவமானப்படுத்தி இருப்பாரு. அதே மாதிரி ரெஸல்மேனியா 14ல ஸ்டோன் கோல்டுக்கு அகேன்ஸ்டா நடந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல இவரு கேமராமேனை பார்த்து பயங்கரமா கத்திருப்பாரு. ஓவராலா ரெஸல்மேனியான்னு வந்துட்டா இவருக்கும் கேமராமேனுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறது கரெக்டா தெரியுது. ரெஸல்மேனியா 19ல ரைனோ அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்கும் போது டைட்டன் ரன்ல அவரோட தீம் பிளே ஆகிறதுக்கு பதிலா கரெக்டாக்களோட முகத்தை காணிச்சிட்டு இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சில வினாடிகளுக்கு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கவனிச்ச WWE அதை சேஞ்ச் பண்ணி ரைனோவோட ஒரிஜினல் தீம் போட்டிருப்பாங்க. இதுவும் ரெஸல்மேனியால நடந்த ஒரு பாட்ச் தான். அதே ரெஸல்மேனியா 19ல நம்ம வேட் லைஃப் ஜான்சினா கிமிக்ல இருந்த ஜான்சினாவுக்கான ஒரு செக்மெண்டா WWE கொடுத்திருப்பாங்க. ஆனா ஜான்சினா பேசிட்டு இருக்கும் போது பாதியிலேயே அவரோட மைக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கும். ஓவராலா நடந்த இத்தனை ரெஸல்மேனியாஸ்ல எக்கச்சக்கமான சொதப்பல்களும் காமெடி மூமெண்ட்ஸும் நடந்திருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச WWE ரெஸல்மேனியா காமெடி சம்பவம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.